நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சிறுவர்களுக்கான ஜப வாரத்துல ஆறாவது பாடத்தை படிக்க வந்துட்டவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு பாடத்துக்கான தலைப்பு மறைவிடத்தில் ஒரு ஓய்வு நாள். கிழக்கு ஐரோப்பால ஒரு ஆத்தங்கர பக்கமா 11 பேரு மறைஞ்சி இருந்தாங்க. 7 நாள் ஓய்வுனால கடைபிடிச்சவங்களை அடிக்கவும் கொடுமைப்படுத்தவும் செஞ்சாங்க. அந்த ஆத்தக்கரையில ஒளிஞ்சிருந்தவங்களை பத்தி கேள்விப்பட்ட ஒரு கூட்டம் அவங்களை தாக்குறதுக்காக போனாங்க. அந்த தாக்குதல்ல பரிதாபமா 2 பிள்ளைங்களோட அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுல ஒரு பையன் பேரு அலெக்ஸ், அவனுக்கு 10 வயசு. அவளோட தங்கச்சி பேரு மேரி, அவளுக்கு 8 வயசு. அவங்க சொந்தக்காரங்க இந்த பிள்ளைங்க தனியா இருக்க வேண்டாம்னு ஒரு குழந்தைகள் இல்லத்துல விட்டாங்க. அன்னைக்கு ஓய்வு நல்லா இருந்துச்சு. அலெக்ஸும் மேரியும் காலையில அவங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு வேகமா அவங்களோட பைபிள் எடுத்துட்டு ஓய்வு நாள் பள்ளி பாட புக்கையும் எடுத்துட்டு அவங்க ஒரு பெரிய வைக்கோல் கட்டுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அங்க உட்காந்து ஓய்வு நாள் பள்ளி பாடத்தையும் பைபிளையும் வாசித்தாங்க. அப்ப அந்த குழந்தைகள் இல்லத்துல இருந்த அந்த அதிகாரி மேரியும் அலெக்ஸும் ஒளிஞ்சிருந்ததை பார்த்து அவங்க பிடிச்சி இழுத்துட்டு வந்து நல்லா அடி கொடுத்தாரு. ஒரு வாரம் போச்சு. அடுத்த ஓய்வு நாள்ல அலெக்ஸும் மேரியும் மரங்கள் நிறைஞ்ச ஒரு பகுதிக்குள்ள போய் ஓய்வு நாள் பள்ளி பாடத்தையும் பைபிளையும் வாசித்துட்டு இருந்தாங்க. மறுபடியும் அந்த அதிகாரி கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அவர் திரும்பவும் இவங்க ரெண்டு நல்லா அடிச்சுட்டாரு. 3 வாரமும் ஆச்சு. மேரியும் அலெக்ஸும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே கிளம்பும் போது அந்த அதிகாரி பார்த்துட்டாரு. கோபத்துல மேரியையும் அலெக்ஸையும் நல்லா அடிச்சுட்டே இருந்தாரு. இத பார்த்துட்டு இருந்த பக்கத்துல இருந்தவங்க போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. போலீஸ் இந்த அதிகாரிய கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க இந்த ஜட்ஜி சொன்னாரு, இந்த சின்ன பிள்ளைங்களை எப்படி அடிச்சியோ அதே மாதிரி உன்னையும் அடிக்க போறோம். உடனே அலெக்ஸ் எந்திரிச்சு நின்னு, ஜட்ஜியா தயவு செய்து அவர் அடிக்காதீங்க, நானும் என் தங்கச்சியும் ஓய்வு நாள் ஆசரிக்கிறக்காக நாங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு போனோம், அது பிடிக்காம இவர் எங்களை அடிச்சாரு. அது உண்மைதான். அடிக்கும் போது அது ரொம்ப வலிக்கும். பைபிள்ல சொல்லியிருக்கு, நீங்க உங்க விரோதங்களை நீங்க நேசிக்கணும்னு, அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும்னு. இத கேட்ட ஜட்ஜுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதனால அந்த அதிகாரிய இனிமேல் இந்த பிள்ளைங்களை எதுக்குமே அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கையெழுத்து வாங்கிட்டு அவங்கள மன்னிச்சு விட்டுட்டாங்க. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அந்த அதிகாரி அலெக்ஸுக்கோடையும் மேலுக்கோடையும் சேர்ந்து ஓய்வு நாள் பள்ளி பாடத்தையும் வேதத்தையும் படிக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் அட்வென்டிஸ்ட் சர்ச்சில் ஞானஸ்தானம் பெற்றுக்கிட்டாரு. இதை பார்த்து அலெக்ஸுக்கும் மேரிக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஆண்டவருக்காக நிற்கும் போது உங்களை யாராவது துன்புறுத்துனா உங்களுக்கு அது எப்படி இருக்கும்? கஷ்டமா இருந்தாலும் ஆண்டவருக்காக நிற்கும் போது கண்டிப்பா ஆச்சரியங்களே செய்வாரு. நீங்க ஆண்டவருக்காக நிற்பீங்களா? ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, இன்னைக்கு தந்த இந்த பாடத்துக்காக நன்றி. எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் அலெக்ஸ் மாதிரியும் மேரி மாதிரியும் நாங்க சத்தியத்துக்காக நிக்க எல்லாத்துக்கும் ஒரு சாட்சியா இருக்க எங்களுக்கும் உதவி செய்யுங்க. எங்களுக்கு தேவையான ஞானத்தை பரத்துல இருந்து தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.